சூர்யானா 42 ஆரம்பிக்கலாமா திரும்பவும் ஆரம்பிக்கிற ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஐஃபோன் வாங்கி கஸ்டமைஸில் ஏமாந்து போயிட்டேன் நிறைய பேருக்கு தெரியும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த கடைப்பேர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அது இல்லாமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி வேறு சொல்லியிருந்தேன் இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஒரு 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதுமாரி ஒரு ஷோரூம் இருக்குது இதுமாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனிக்கிழமை அதை பற்றி என்ன நடந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூர்யானா 42 பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ஷூட்டிங் வந்து போகிறாங்க பூஜை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம டிஎஸ்பி அவர்கள் அது இல்லாமல் ஹீரோயினாக வந்து டிஷா பட்டானிலாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கு அது இல்லாமல் நம்ம சூர்யானாவே பார்த்தீங்கன்னா அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் ஐடியே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட பிளஸிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இமேஜே வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க நம்ம சிறுத்த சிவா அவர்கள் நம்ம அண்ணன் அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்பி நம்ம மியூசிக் டைரக்டராக பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தான் பண்ண போகிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டீமும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில் இருந்தாங்க அது அந்த டீம் இருந்தாங்க பட் ஹீரோயின் நம்ம டிஷா வந்து இல்லை என்னன்னு தெரியல கேஷன் குரூப் பற்றி இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க போல் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு போல் இருக்குது ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு லுக் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பார்க்கும்போது நம்ம ரோலெக்ஸ் சார் தாங்க ஞாபகம் வருது அது இல்லாமல் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிக் ஃபிலிம் பார்ட் 1 பார்ட் 2 வரப்போதாக தான் வர சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த படத்தில் நம்ம அண்ணன் வந்து டபுள் ஆக்ஷனாக பண்ணுறதா சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த படத்தோட இன்னும் பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அதோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சூர்யானா 42 நம்ம சிறுத்த சிவா அவர்கள் தாங்க டைரக்ட் பண்ண போகிறாரு கண்டிப்பாக அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எப்படி சொல்கிறதுனா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது இல்லாமல் நம்ம சிறுத்த சிவா அவர்கள் நம்ம சூர்யானா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் வந்து எப்போயோ பண்ண வேண்டியது அதுக்கான டைம் வந்து தான் வரல இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்த சிவா அவர்களுக்கும் நம்ம அண்ணனுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு 42 அது இல்லாமல் படத்து மேலேயும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பெனி வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா பார்த்துக்குங்க இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறுத்த சிவா அவர்கள் மேலே நம்ம அண்ணன் மேலே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படம் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்த சிவா அவர்கள் எடுத்துகிட்டு தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நம்ம அண்ணனோட இந்த ஒரு பூஜையில் பார்த்தீங்கன்னா லுக்லாம் வந்து செமையாக இருக்குது இந்த படத்துக்காக லுக்கா இல்லை இன்னும் சர்ப்ரைஸாக எதாவது இருக்கான்னு தெரியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்